கௌரவ சுமந்தரன் அவர்களால் கூறப்பட்டது, ஐயா அந்த கடிதத்தை தான் ஒரு தனியாளாக அனுப்பிவிட்டார் என்று. ஆகவே அவர் அனுப்பப்பட்டு விட்டது கடிதம் என்று சொல்லப்பட்ட பிற்பாடுதான் அவர் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் சிங்கக்கொடியை தூக்கினா சொல்லுவார் அது காளியின்ற கொடி என்று சொல்லுவார், மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார். அவர் பாராளுமன்றத்தில் பேசுவார், புலிகள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, மனித உரிமைகளை மதிக்கவில்லை, அதால் அழிஞ்சு போனார்கள் என்று பேசுவார், அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவ்வாறான அந்த சூழலில் அவர் கடிதத்தை அனுப்பி போட்டு நான் அனுப்பியிருக்கிறேன், அது ரெண்டு பேரையும் தான் விசாரிக்கணும் என்றாலும் மக்கள் பேசாமல் தான் இருப்பார்கள். இதுதான் இன்றைய காலத்தினுடைய சூழல். ஆகவே நாங்கள் அந்த விடயத்தில் அவர் எங்களை கேட்கவில்லை. ஆனால் அதில் எல்லாரும் நாங்கள் ஒத்ததாக இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டதாக இல்லை. ஆனால் அவர் கூட்டமைப்பின் தலைவர் என்ற வகையில் அவர் அனுப்பியதை யாரும் இனி கேள்வி கேட்க முடியாது என்றால், நாங்கள் சந்திக்கிற பொழுது அந்த சூழ்நிலையிலே நாங்கள் அந்த கூட்டத்திலே சந்திக்கிற பொழுது அவர் கடிதத்தை அனுப்பிவிட்டார் என்பது கௌரவ சுமந்தரன் அவர்களால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே அந்த கடிதத்தில் எந்த விதமான பூரணமான பங்களிப்புகளும் எங்களுக்கு இருக்கவில்லை. அது பற்றி நாங்கள் விரிவாக ஆராயப்படவும் இல்லை. அதிலே நாங்கள் யாராவது கையொப்பம் இடவும் இல்லை. அது இரண்டாவது கடிதத்துடைய பிரச்சனை. மூன்றாவது ஒரு கடிதம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஸ்ரீதரன், சார் சிறுமல்லநாதன், கலையரசன் உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மேயர் உட்பட அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது. நாங்கள் அவ்வாறான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருந்தது உண்மை. ஆனால் அந்த கடிதம் எங்களால் அனுப்பப்படவில்லை, யாராலும் அனுப்பப்படவில்லை. அதுக்குரிய இணைப்பு கோஆர்டினேஷனை நான் தான் செய்திருந்தேன். ஐயா எனக்கு சம்பந்தனையா போன் எடுத்து சொன்னார் தொலைபேசியிலே, ஸ்ரீதரன் உங்களோட கடிதம் கிடைத்தது, நாங்கள் அதை பற்றி பேசுவோம் ஒன்று. மாவேசேநாதராஜா அவர்கள் சொன்னார் உங்களுடைய கடிதம் கிடைத்தது என்று. பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனுப்பியிருந்தேன், தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த ஐந்தாம் மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் அது பற்றி யாருமே பேசவில்லை, நாங்கள் கூடி கலைக்கவில்லை. இது எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலவீனம். நானும் கௌரவ சார் சிறுமல்லநாதன், கௌரவ கலையரசன் உட்பட நாங்கள் கடந்த இந்த வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு கடிதம் நாங்கள் நேரடியாகவே மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பியிருந்தோம். அது மார்ச் மாதம் நடைபெற இருந்த போன மார்ச் மாதத்திலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே செல்வாக்கு செலுத்தி இருந்தது என்பதும் உண்மை.